தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச நன்றி தெரிவித்துள்ளார். தற்போதைய மின்வெட்டு மற்றும் எரிபொருள் பிரச்சினை தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர்களின் அதிகாரங்களுடன் நடத்திய நீண்ட கலந்துரையாடலுக்கு பின்னர், தாமதமின்றி எரிபொருளை இறக்குமதி செய்வது, கையிருப்புகளை பராமரித்தல் மற்றும் மின் உற்பத்திக்கான எரிபொருள் மற்றும் நிலக்கரியை விநியோகம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து மார்ச் 5 முதல் மின்வெட்டு இருக்காது என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்குமான எரிபொருள் விநியோகம் இன்று முதல் வழமைக்கு திரும்பும் என்றும், பொதுமக்கள் அச்சம் காரணமாக எரிபொருளை சேமிப்பதை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர்களான பசல் ராஜபக்ச, காமினி லொக்குகே, உதய கம்பன்பில ஜோன்ஸ்டன். ஐநா மனிதோரிமைகள் பேரவையின் இன்றைய அமர்வில் இலங்கை தொடர்பான ஐநா மனிதோரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை குறித்த விவாதம் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலின் போதே விடுத்துள்ளார். அமைச்சர்களின் அதிகாரங்களுடன் நடலுக்கு பின்னர், தாமத பராமரித்தல் மற்றும் மின் உற்பத்திக்கான எரிபொருள் மற்றும் இதையடுத்து மார்ச் 5 முதல் மின்வெட்டு இருக்காது என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்குமான எரிபொருள் விநியோகம் இன்று முதல் வழமைக்கு திரும்பும் என்றும், பொதுமக்கள் அச்சம் காரணமாக எரிபொருளை சேமிப்பதை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பிரதமர் பசல் ராஜபக்ச, காமினி லொக்குகே, உதய கம்பன்பில ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. ஐநா மனிதோரிமைகள் பேரவையின் இன்றைய அமர்வில் இலங்கை தொடர்பான பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும், நீதிமன்றங்களில் வழக்கு தொடராமல் சிறைவாசம் அனுபவிப்போரை விடுவிக்க கோரியும் கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற வேண்டிய தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை கோவிட் தொற்றினால் கடந்த ஜனவரி 22 நடைபெற்றது. விடைத்தாள் மதிப்பீடுகள் முடிந்த நிலையில் பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் சில நாட்களில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நடந்து கொண்டிருக்கும் 2021-2022 கல்வியாண்டுக்கான காப்பாற்ற உயர்தர பரீட்சை பெறுபவர்களை கூடிய விரைவில் வெளியிடுவதற்கும் கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உயர்தர பரீட்சை பெறுபவர்களை முன்கூட்டியே வெளியிடுவது பல்கலைக்கழகங்கள் தொடர் மேம்பட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று இரவு யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் மெழுகுவர்த்தி மற்றும் டோர்ச் லைட் ஏந்தி போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும், நீதிமன்றங்களில் வழக்கு தொடராமல் சிறைவாசம் அனுபவிப்போரை விடுவிக்க கோரியும் கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற வேண்டிய தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை கோவிட் தொற்றினால் கடந்த ஜனவரி 22 நடைபெற்றது. விடைத்தாள் மதிப்பு தற்போது நடந்து கொண்டிருக்கும் 2021-2022 கல்வியாண்டுக்கான காப்பாற்ற உயர்தர பரீட்சை பெறுபவர்களை கூடிய விரைவில் வெளியிடுவதற்கும் கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உயர்தர பரீட்சை பெறுபவர்களை முன்கூட்டியே வெளியிடுவது பல்கலைக்கழகங்கள் நுழைவதற்கான தொடர் மேம்பட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று இரவு யாழ்ப்பாணத்திலும் மட்டன் சிறைவாசம் அனுபவிப்போரை விடுவிக்க கோரியும் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரி விரிவுரையாளர் உயிரிழந்துள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தால் தமிழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை நீக்குமாறு ஏற்கனவே ஐநாவிடம் நாம் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இது அரசியல் நோக்கத்திற்காக செயல்படுகின்றதா என்ற கேள்வி பலருக்கு எழுகின்றது. ஏனெனில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க மற்றும் நல்லாட்சி அரசில் சபாநாயகராக இருந்த கருத்து இன்றும் 7.5 மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கூறியுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் காலை 8 முதல் மாலை 6 வரையான காலப்பகுதிக்குள் சுழற்சி முறையில் 5 மின்வெட்டு அமுல்படுத்தப்படும். அத்துடன் மாலை 6 முதல் இரவு 11 வரையான காலப்பகுதிக்குள் 2.5 மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. கடந்த 2 கடைபிடிக்கப்பட்ட மின்வெட்டு சுழற்சி முறை இன்று மாற்றப்பட்டுள்ளது. காலை மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டவர்களுக்கு பிற்பகலிலும், மாலையில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டவர்களுக்கு இரவிலும் மின்வெட்டு நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதத்தை அதிகரிக்க
இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் தலா 100 அடிப்படை புள்ளிகளால் அதிகரித்துள்ளது. இதன்படி நிலையான வைப்பு தொகை வசதி விகிதம் 6.5% நிலையான கடன் வசதி விகிதம் 7.5% உயர்த்தப்படுகின்றது. உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளில் தொடரும் தடைகளை கவனத்தில் கொண்டு நேற்றைய தினம் நடைபெற்ற மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வட்டி விகிதங்களை அமுல்படுத்துவதற்கான வழிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும். இதனிடையே கிரெடிட் கார்டுகளுக்கான வட்டி விகிதம் 20% உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறும் மத்திய வங்கி அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. ஆளுங்கட்சி அரசியல்வாதியின் பெயரை பயன்படுத்தி மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் வீட்டின் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் ஜிப்ரிகோவின் வீட்டிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்குள் நேற்று இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரத்தில் மதுபூதியில் புகுந்த நபர்கள் அங்கு தாக்குதல் முயற்சி மேற்கொண்டுள்ளதோடு தடுக்க முயன்ற பிரதேச சபை உறுப்பினரின் தந்தையையும் கீழே தள்ளி தாக்கியுள்ளனர். அத்துடன் வீட்டு வேலியின் தகரங்களை சேதமாக்கி வீட்டிலிருந்த பெண்களையும் அச்சுறுத்தியமையால் அப்பகுதியில் மக்களிடையே பரபரப்பான நிலை தோன்றியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதேச சபை உறுப்பினர் இளவாளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாலை பருத்தித்துறை வீதியோரமாக இன்று அதிகாலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொன்னாலை பருத்தித்துறை வீதியில் பொன்னாலைக்கும் திருவடிநிலை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே குறைத்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறைத்த சடலம் முகத்தில் காயங்களுடனும் இரத்த கரையுடனும் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சடலத்திற்கு அருகில் உந்துருளி ஒன்றும் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த மரணம் விபத்தா அல்லது கொலையா என்ற கோணத்தில் இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். எரிபொருள் பற்றாக்குறையால் சிரமப்படும் விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருளை உடனடியாக வழங்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே பணிப்புரை விடுத்துள்ளார். அனுராதபுரம், அம்பாறை, புலனறுவை, குருநாகல், மொனராகுளம் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் மகா பருவத்தில் நெல்லறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி நெல்லறுவடை செய்யும் விவசாயிகள் எரிபொருளை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதை விவசாய அமைச்சர் அவதானித்துள்ளார். எனவே விவசாயிகளுக்கு உரிய எரிபொருள் வசதிகளை உடனடியாக வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கு விவசாய அமைச்சர் மகிந்தானந்தே அழுத்கமகே பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை 28,300 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று இன்று பிற்பகல் நாட்டை வந்தடைய உள்ளது. அதுடன் நேற்று முதல் இறக்க ஆரம்பித்த 37,300 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றிச் செல்லும் கப்பலின் டீசல் தொகுதியை இன்று முத்துராஜவெல எண்ணெய் சேகரிப்பு மையத்தில் இறக்க முடியும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் நிலவும் டீசல் தட்டுப்பாடு முடிவுக்கு வரும் என அமைச்சு நம்புகிறது. நாட்டில் இன்றைய தினமும் சுழற்சி முறையில் 7.5 மணி நேரம் மின்வெட்டு அமுலாக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. குறைத்த மின்வெட்டு காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான காலப்பகுதியில் 5 மணி நேரத்திற்கு அமுல்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையிலான காலப்பகுதியில் 2.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் நேற்றிரவு கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் செம்மணி சந்தியில் முன்னெடுக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட பலர் பங்கு பெற்றுள்ளனர். அதேவேளை கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி நாடு முழுவதிலும் மின்சார தடை ஏற்பட்டமை குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் பொதுமக்கள் கருத்தறிதல் நேற்று நடத்தப்பட்டது. காலை 8:30 முதல் மாலை 5:30 வரை கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. நேற்றைய விசாரணையின் போது மின்சார சபையின் 15 சாட்சிகள் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்ததாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டதற்கான காரணங்களை வினவும் இந்த நடைமுறையானது இலங்கையில் முதல் முறையாக நடைபெற்றதுடன் அடுத்த விசாரிப்பு எதிர்வரும் 7ஆம் திகதி நடைபெறவுள்ளது.
போக்குவரத்து ராஜாங்க அமைச்சராக உள்ள திலும் அமுனுகம போக்குவரத்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று அவர் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது. போக்குவரத்து அமைச்சராக இருந்த பவித்ரா வன்னியராஜி நேற்று மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமைச்சர்களில் நேற்று மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்த நிலையில் விமல் வீரவம்ச மற்றும் உதய கமன்பில ஆகியோர் அமைச்சர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை வனவிலங்கு அமைச்சர் சி பி ரத்நாயக்காவும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சர் பஷிலின் ஜனாதிபதி வேட்பாளர் கனவு எம்மால் இல்லாமல் போனதால் அவருக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடு தீவிரமடைந்ததாக விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதியமைச்சர் பசிலின் ஜனாதிபதி வேட்பாளர் கனவு எம்மால் இல்லாமல் போனதால் அவருக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடு தீவிரமடைந்தது. குடும்பத்தாரின் அழுத்தங்களினால் ஜனாதிபதி எம்மை பதவி நீக்கினார். நீதியமைச்சரின் கைபொம்மையாக ஜனாதிபதி செயல்படுகின்றார். ஜனாதிபதியின் கீழ் இருக்கும் எந்த ஒரு அமைச்சையும் பெற்றுக்கொள்ள நாம் தயாரில்லை. நிதியமைச்சின் செயலாளரை கூட கட்டுப்படுத்தாத நிலைமையில் ஜனாதிபதி உள்ளார். நாட்டின் பொருளாதார சீரழிவுக்கு நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவே பொறுப்பு கூற வேண்டும். எம்மை பதவி நீக்கியமை குறித்து பிரதமர் மன வருத்தம் அடைந்துள்ளார் எனவும், பிரதமரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்தே நாம் அமைச்சு பதவி நீக்கப்பட்டோம். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் அரச நிர்வாகத்தின் பலவீனத்தன்மை காணப்படுகிறது. அரசாங்கம் குறுகிய காலத்தில் பலவீனம் அடைவதற்கு நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும். அமெரிக்காவினால் நாணய சுத்திகரிப்பு குற்றச்சாட்டில் இருந்து தப்பிக்கவே நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அமெரிக்காவிடம் இலங்கையை காட்டிக் கொடுக்கிறார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து வழங்கிய வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்றவில்லை. அலங்கோல அமெரிக்கரின் பிடியில் ஜனாதிபதி சிக்கிட்டுள்ளார். நாட்டு மக்கள் வழங்கிய 3/2 பெரும்பான்மை பலத்தை அலங்கோல அமெரிக்கர் இல்லாதொழித்து விட்டார் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார். விமல் வீரவம்ச கமன்பில அமைச்சர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் பதவிகளில் இன்று முக்கிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அந்த வகையில் வனஜீவராசிகள் ராஜாங்க அமைச்சராக கடமையாற்றிய விமல வீர திசாநாயக்க அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அத்துடன் வனவிலங்கு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சராக சி பி ரத்நாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். தென்னைக்கு தூள் பனை ரப்பர் செய்கைகள் மேம்பாடு மற்றும் அவை சார்ந்த பொறிமுறை பண்டங்களின் உற்பத்தி ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் ராஜாங்க அமைச்சராக அருந்திக பெர்னாண்டோ மீளவும் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். போக்குவரத்து ராஜாங்க அமைச்சராக செயல்பட்டு வரும் திலும் அமுனுகம தற்போது போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச முன்னிலையில் அவர் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் எந்தவித ஆக்கப்பூர்வமான முடிவும் எட்டப்படவில்லை என முன்பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்கள் கடந்த 10 நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் இன்றைய தினம் வடமாகாண ஆளுநருக்கும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவிருந்தது. குறித்த கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநர் பங்கேற்க முடியாத காரணத்தால் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் வடமாகாண ஆளுநரின் செயலாளருடன் வடக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் கலந்துரையாடினர். குறித்த கலந்துரையாடலில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்படவில்லை என வடக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சரியான முடிவுகளை பெற வேண்டுமாயின் தொடர்ச்சியாக தமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமென வடக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சங்கானை பனை தென்னை வள அபிவிருத்தி சங்க ஊழியர்களினால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் சங்கானை பனை தென்னை வள அபிவிருத்தி சங்க கூட்டுறவு பணியாளர்களினால் இன்று காலை 10 மணியளவில் சங்கானை பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்க முற்றலில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் ஊதியத்தை அதிகரி கிளை முகாமையாளரின் நியமனத்தை நிரந்தர நியமனமாக்கு, பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கு, தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனத்தை வழங்கு, வேலையோ அதிகம் சம்பளமோ குறைவு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 17 வருடங்களாக சங்கானை பனை தென்னை வள கூட்டுறவு சங்கத்திற்கு கிளை முகாமையாளர் ஒருவர் நியமிக்கப்படாமல் இருப்பது பாரிய குறைபாடாக காணப்படுவதுடன் இதனால் நிர்வாக செயல்பாட்டினை கொண்டு நடாத்துவது பாரிய சிக்கல் வாய்ந்ததாக காணப்படுகிறது. 6 வருடங்களாக தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருகின்ற ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை. மேலும் 8 வருடங்களாக நிரந்தர நியமனம் பெற்ற ஊழியர்களுக்கான பதவி உயர்வானது 2 வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்பட வேண்டிய நிலையில் குறித்த பதவியும் வழங்கப்படாது காணப்படுகிறது. இந்நிலையில் மரணித்தவர்கள் மற்றும் வேலையை விட்டு இடையில் விலகியவர்கள் பலர் காணப்படுகிறது.
நடக்கின்ற நிலையில் வேலைவாய்ப்புகள் வெற்றிடமாக காணப்படுகின்றன. எமது சங்கானை சங்கத்தின் முகாமியாளர் எமக்கான பதவி உயர்வினை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து தனிப்பட்ட விரோதத்தை பழிவாங்குகிறார். அதுபோல ஜால் பிரதான சங்கத்தின் முகாமியாளரும் எமது பதவி உயர்வில் அக்கறை காட்டுவதில்லை என தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிய மணல் அகழ்வின் முதல்கட்ட செயற்பாடான கனிய மணல் பரிசோதனை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக தீவு பகுதியில் பல இடங்களில் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. குறித்த அகழ்வு நடவடிக்கை குறித்து ஆராயும் விசேட கலந்துரையாடல் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் மன்னார் நகர சபையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டவர்கள் ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிய மணல் பரிசோதனை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை முன்வைத்தனர். மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது ஆஸ்திரேலிய கனிய மணல் அகழ்வு நிறுவனத்தின் இலங்கைக்கான பொறுப்பாளர் சாலிய கலந்து கொண்டிருந்தார். குறித்த கலந்துரையாடலில் மன்னாரின் சுற்றாடலை பாதுகாப்பும் அமைப்பின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், பொது மற்றும் தனியார் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், கிராமப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தின் கனிய மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அபாய நிலை குறித்து மன்னாரின் சுற்றாடலை பாதுகாப்பும் அமைப்பினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதோடு மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்வினால் எதிர்வரும் காலங்களில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து முன்வைக்கப்பட்டது. இதன்போது கலந்து கொண்டவர்கள் மாவட்டத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிய மணல் அகழ்வின் முதற்கட்ட செயல்பாடான கனிய மணல் பரிசோதனை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கையை கூட்டாக முன்வைத்தனர். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.